அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவள் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப குயிக்காக இதை வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நல்ல ஹெல்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி மெலிசான அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து திக்கான அவள் மெலிஸ் அவள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒயிட் கலர் அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெட் அவள் யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நல்ல ஹெல்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு கப் அவளுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எல்லா அவல்லையும் நல்லா ஈவனாக இருக்க மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே நல்லா ஊறி வரட்டும் இப்போ தான் நம்ம பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க அவள் வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து ரொம்ப தண்ணி அதிகமாயிராமல் தண்ணி வந்து நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட பாதி குடமிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க அப்புறமா சின்னதாக ஒரே ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க இது கூட உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த காய்கறிகள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது எடுத்த வீடு வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்னதாக எடுத்து நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக பக்கோடை மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க இதை வந்து நம்ம ரொம்ப டைமும் எடுக்காது அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ஈஸியாக குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் போது நீங்கள் வந்து மாவு சேர்த்துக்கணும் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலராக மாறிடும் அதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்ல கோல்டன் கலராக வரணும் இதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது வந்து நம்ம அவளை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூடாக சோர் பண்ணிங்கன்னால் நல்ல கிரிஸ்பியாக இருக்குங்க இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவும் சாஸ் இந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது அந்த அளவுக்கு இது வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ